ஆல் வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைத்தண்டு சூப் எப்படி செய்யணும் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் உப்பு மிளகுத்தூள் சீரகம் சோம்பு பூண்டு இஞ்சி வாழைத்தண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொத்தமல்லி சோளமாவு இப்போ ஒரு குக்கர்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதல 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் அதல 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதல 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் பூண்டு தட்டி ஆட் பண்ணிருக்கேன் அடுத்து இதல ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ இதல கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டு ஆட் பண்ணிக்கோங்க வாழைத்தண்டை குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க அப்பதான் நிறைய நார் வரப்போது அதை எடுத்துறலாம் இப்போ இத நல்லா வதக்கிக்கோங்க ஈஸியா சீக்கிரமா வெந்துரும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டே இருந்தீங்கனா அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு பாக்கும்போது தெரியும் இந்த ஸ்டேஜ்ல இருக்க போது நம்ம அதல ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அந்த வாழைத்தண்டலாம் மூழ்கற அளவுக்கு இருந்தா போதும் தண்ணி ஆட் பண்ணிட்டு குக்கரை மூடி வெச்சிருங்க இது ஒரு 2 விசில் வெந்தா போதும் ஏனா வாழைத்தண்டு சீக்கிரமா வெந்துரும் மீன்வைல் ஒரு சின்ன கப்ல 1 டீஸ்பூன் சோளமாவு ஆட் பண்ணிக்கோங்க அதல 2 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி mix பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ இது வெந்ததுக்கு அப்புறம் தண்ணியை எல்லாம் தனியா ஃபில்டர் பண்ணி வாழைத்தண்டு மட்டும் எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை நம்ம சூப்ல ஆட் பண்ணுவோம் அதனால தனியா எடுத்து வெச்சுக்கோங்க இப்போ இந்த வாழைத்தண்டை மிக்ஸி ஜார்ல அரைச்சுக்கோங்க கொஞ்சம் திக்காவே அரைக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா தண்ணியாவும் அரைச்சுக்கோங்க ஃபில்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நான் திக்காவே அரைச்சு எடுத்துர்க்கேன் இப்போ இத ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டிடணும் கொஞ்சம் திக்கா இருக்கும் அதனால நல்லா கரண்டி வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தி வடிகட்டிக்கோங்க கடைசில அந்த சக்கை மட்டும் தனியா எடுத்துறணும் இப்போ இதுதான் நம்ம சூப் ஆட் பண்ண போறோம் இப்போ ஒரு panல நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச அந்த சூப் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதல தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா அப்புறமா அதிகமா கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து pepper 1 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் இத கொஞ்சமா அப்படியே mix பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ இதல நம்ம எடுத்து வச்ச அந்த வேக வச்ச தண்ணி எடுத்து ஆட் பண்ணனும் இத ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சூப் ரொம்பவே தண்ணியா இருக்கும் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகேனா இதையே நீங்க கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் இல்ல உங்களுக்கு சூப் கொஞ்சம் திக்கா வேணும் அப்படினா நம்ம இதல இந்த corn flour mixture ஆட் பண்ணனும் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணா ஓகே இப்போ ஸ்டவ்வை மீடியம் फ्लेம்ல வச்சி பொறுமையா ஸ்டிர் பண்ணி விடுங்க இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இப்போ நல்லா கொதி வந்திருச்சு அண்ட் இந்த டெக்ஸ்சரும் நல்லா திக்க ஆகிருச்சு உங்களுக்கு பாக்கும்போது தெரியும் நம்ம சூப் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடியே நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கணும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட்டா நம்ம சூப் ரெடி ஆகிருச்சு இந்த சூப்பை நீங்க கார்ன்ஃப்ளேக்ஸோட சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த சூப்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கும் weight loss-க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க இந்த சூப்பை தாராளமா எடுத்துக்கலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க